ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் மூன்றாவது வாரம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டிவி கேவின் கோமாளித்தனங்கள் அதுவும் நிறையா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நிறைய புதிய படங்கள் வந்தாலும் கூட ஆனால் தலைவருக்கு அந்த மாஸ் குறையவே இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம், அதாவது கிட்டத்தட்ட 17வது நாள் இதோ இணைச்சிருக்கேன். இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், இந்தமாரி ஒரு புதிய படங்கள் கூட இப்படி ஒரு வருகை பெற்றிருக்காது. ஆனால் தலைவருடைய வேட்டையன் படம் இன்னமும் அவருடைய மாஸை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. வேட்டையன் வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. இது முன்னாடி விஜய் ரசிகர்கள் என்னென்னமோ நெகட்டிவ் எல்லாமே, எப்படியெல்லாம் பண்ணணும் தலைவருடைய வேட்டையன் படம், எப்படியெல்லாம் வசூல் சாதனையை தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி இரவும் பகலுமாக கண்விழித்து ஹேஷ்டேக்லாம் செய்து இந்த வேட்டையனுடைய ஒரு முடியை கூட முடுங்க முடியல அப்படின்றத மட்டும் உறுதியாக இருக்கு. ஏன்னா 400+ crore அது வந்து வடை கிடையாது, இது ஆர்கானிக் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கோட்டு படம் பார்த்துட்டு அங்கே ஒரு சீரியல் நடிகை, அதை நான் வீடியோ உங்களுக்கு நான் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாதியில் எழுந்து ஓட்டிட்டாங்களாம் அப்படின்ற தகவலை அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்தமாரி 2 நாளில் படுத்துட்ட அந்த படத்துக்கு எப்படி 400 கோடி 500 கோடி வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. ஆனால் தலைவருடைய படம் இவ்வளோ வசூலாகுது, அங்கே தியேட்டரில் குடும்பங்கள் கொண்டாடுது, ஆனால் இவ்வளோ வசூல் தானா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். இதுதாங்க சூப்பர் ஸ்டாருக்கும் செட்டப் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம். உடனே விஜய் ரசிகர்கள் பொறுப்பு கேட்பீங்க. இந்த பாருங்க, சென்னை சிட்டியவே அலங்கரிச்சிட்டு இருக்கு தலைவருடைய மூன்றாவது நாள் வேட்டையன் அதிரடி. பாருங்க, சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாமே பொறுப்பு தான் வேணும். இந்த எல்லா பொறுப்பும் நினச்சிருக்கேன். பாருங்க, பார்த்து கதற ஆரம்பிங்க. இப்போ தாவேகா, அதாவது டிவிகே, நம்ம விஜய் அவர்களுடைய கட்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வடை சுடுதல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கதையெல்லாம் விடுறாங்க, என்னென்ன வடையெல்லாம் சுடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாநாட்டுக்கு நம்ம அஜித் அவர்கள், தலை அஜித் அவர்கள் அவருக்கு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காராம். அதை விஜய் அவர்கள் மேடையிலே படிக்க போகிறாராம். ஆஹா, இந்த வடை நல்லா இருக்குல்ல. ஆனால் விதவிதமான வடை அங்கே விற்கிதான், எங்கே அந்த மாநாட்டுக்கு வெளியில். அதாவது பருப்பு வடை, உளுத்தம் வடை, அப்புறம் அந்த போண்டா, அந்தமாரி நிறையா அந்த வடைகள்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை டோனி அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு வீடியோ ஒன்று கிளிப்பு பேச போகிறாராம் அப்படின்ற தகவல், அது ஒரு வடை. இதெல்லாம் வந்து சாத்தியமாங்க. ஏங்க, இவர் அரசியலுக்கு வர்றாரு, அவர் அரசியல் அல்லாதவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படிலாம் பேசி எதுக்கு இந்தமாரி ஒரு பூஸ்டப்பு? அதுக்கப்புறம் சில ஊடகங்கள்லாம் அங்கே ஒரே கும்பல், ஒரே ரிஷ், இதாச்சு அதாச்சு கட்டுக்கடங்காத கூட்டம். ஏண்டா, அங்கே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குதா, அதாவது அங்கே ஆண்கள் 30,000, பெண்கள் ஒரு 15,000, அப்புறம் ஒரு முதியவர்கள் ஒரு 5,000, அது வாண்டடாக ஒரு 500 பேர் அங்கே, அதாவது அவங்க மாற்றுத்திறனாளி, அவங்கள முன்னாடி உட்கார வைக்கிறது தான். அதில் ஏதோ அவங்க வந்து ட்ராமா பண்ண போகிறாங்க, அது மட்டும் நிச்சயம். இவங்க எல்லாமே வந்து செட்டப் தாங்க, எதுவுமே உண்மையே கிடையாது. எல்லாத்தையும் வந்து மக்களை ஏமாற்றணும், எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு அவங்களுடைய நோக்கம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாரு தேடி ஏன் வந்து அரசியலுக்கு வரணும்? அதுக்கு நீ அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும் இல்லையே. நீ இவ்வளோ சம்பாதிக்கிறியே, இது வரைக்கும் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணியா? அரசியலுக்கு வரேன்னு சொன்ன பிறகு தான் நோட்டு புக்கு கொடுத்தேன். அது எப்படி 10 ரூபாய்க்கு நோட் புக் கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணேன்? அது காரி துப்புனாங்க எல்லாமே. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேளை சோறு அந்த மூதாட்டிக்கு போட்டதை அங்கே விஜய் படத்திலிருந்து ஒருத்தவன் நீட்டுறான், இவர் தான் சோறு போடுறாருன்னு. இதோட ஒரு அசிங்கம் வேற எவரும், கேவலமான ஒரு தன்மை. இந்தமாரி யாருமே செஞ்சது கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவும் கீழ்த்தரமான தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்தமாரி ஆட்கள்லாம் வளர விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்று, நம்ப முடியாத ஒன்று, விஜய் அவர்கள் 2 மணி நேரம் மேடையில் நின்று பேச போகிறாராம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அங்கே நோட்டு புக் கொடுக்கும்போதே அவர் மைக்கேச்சு கீழே இதெல்லாம் இப்படியெல்லாம் வட சுட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவ்வளோ நேரம் அவர் பேசுறதுக்கு திராணி இருக்கா என்னான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ படிக்கணும், அவர் படித்து பேசணும். ஏன்னா அவருக்கு மூளை கிடையாது அந்தமாரி. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா ஆடியோ லான்ச்சில் போஸ் வெங்கட்னு நினைக்கிறேன் அவர் டைரக்டரு, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து தற்குறிகளாகவே வச்சுட்டு இருக்காங்களா ரசிகர்களை அப்படின்னு நேரடியாகவே அவர் திட்டார் விஜய் அவர்களை. ரசிகர்களை தற்குறையாகவே வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரானுவ,
நீங்க ரசிகர்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள நல்வழி காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவரு சூர்யாவை அழைச்சிருக்காரு. கண்டிப்பா இது உண்மைதானுங்க. அகரம் என்ற அவரு ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்காரு, நிறைய ஏழை மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லை, மற்ற படங்களை குறை சொன்னாரு ரசிகர்களுக்கு வச்சு. ஆக்டர் எவனா நல்லா நடிச்சான்னா அவனை மட்டம் தட்டணும், அவங்க சோசியல் மீடியாவில் அது இதுன்னு பரப்புறது, அதுக்கப்புறம் வடை சுடுறது, நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு, அந்தமாரி நிறையா சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அரசியலுக்கு வந்து எப்படி வடை சுட போகிறார் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் என்னென்ன பேச போகிறாரோ அதெல்லாம் நமக்கு ஒரு பேசு பொருள், அதாவது கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறார். சாதாரணமாக அங்கே ஒரு கட் அவுட் வச்சதுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டார். ஏன்னா அவர் அங்கே முதல்ல வச்சது பார்த்தீங்கன்னா காமராஜர். காமராஜர் வந்து எளிமையானவர், இவரை மாரி வந்து 20-25-30 சொகுசு கார் வச்சு அவர் வாழலை, தெரியுதுங்களா? அவர் சாவுக்குள்ள ஒரே ஒரு 100-150 ரூபா தான் பாக்கெட்டில் இருந்துச்சு, ஓகேங்களா? அந்தமாரி எளிமையான ஒரு மனிதர், தன்னுடைய குடும்பத்துக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதரை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தான் பிடுங்க போகிறீங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமேதை நம்ம அம்பேத்கர், அவரெல்லாம் எந்த மாரி ஒரு மனிதர், அவர் ஃபாதர் ஆஃப் லா, அவர் போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அதாவது குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவாங்களே, அதை கண்டுபிடிக்கிறதுனா என்னத்துக்கு வச்சிங்க? நீங்கள் வரி கட்ட வரி ஏச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரியாதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5 கோடி வரி ஏய்த்திருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து ஜெயிலில் போடுறத சரி தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்துருக்காங்க, திரும்பவும் அவர் இந்த மாதிரி வரி ஏய்ப்பு பண்ணார்னா அவரை ஜெயிலில் போடுறது, அதனால தான் இப்போ அரசியலுக்கு வர்றாரு, புரியுதுங்களா? சட்டத்தை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறதுக்கு எல்லாம் புரிஞ்சுங்க. ஒன்று மட்டும் நிச்சயங்க, நீங்கள் இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. திருந்துங்க, திருந்த பாருங்க, இல்லைன்னா வந்துவிங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் தான், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும், வடை ஊசடிச்சு போயிடும், பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய தாவேக்காவின் வடைகளுடன் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் தலைவரின் சொந்தம் உங்களில் ஒருவன். பை பாய், ஜெய் ஹிந்த்.